نحمده ونصلي على رسوله الكريم ما بعد. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அருமையாயிரம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவந்த அனைத்து நல்லடியார்கள் மீதும் எல்லா நல்ல அல்லாஹுவின் நல்லதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் கடந்த வார ஜும்மாவில் தவறான வருமானங்கள், மக்களின் பொருட்களை அநியாயமாக சாப்பிடுபவர்களுக்கான தண்டனைகள், நமக்கு வரும் எந்த பைசாவாக இருந்தாலும் அது சரியான முறையில் வந்து சேரவும் வேண்டும், அது சரியான முறையில் செலவழிக்கப்படவும் வேண்டும் என்கிற விஷயத்தை சொல்லி, தேர்தல் விழிப்புணர்வு சம்பந்தமாக ஓட்டுகளுக்கு பணம் தருவது ஹராமான செயல் என்றும், அவ்வாறு தரப்படுகிற பணங்களை பெறுவது ஹராம் என்பதை பற்றியும் கடந்த வாரத்திலே சொன்னோம். மிக நெருக்கமாக நாம் இன்னமும் ஒரு இரண்டு இந்த ஜும்மாவும் அடுத்த ஜும்மாவும் மட்டுமே இருக்கிற நிலையில், ஒரு மிகப்பெரிய பொது தேர்தலை சந்திக்க இருக்கிற சூழ்நிலையில், முஸ்லிம் சமுதாயத்திற்கான விழிப்புணர்வை தொடர்ந்து தர வேண்டிய பொறுப்பு உண்டு என்ற அடிப்படையில் சுதந்திரம் பெற்ற இந்த நாட்டினுடைய 17வது மக்களவை தேர்தல் வரக்கூடிய 18ஆம் தேதி நடக்க இருப்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். எந்த காரியத்தையும் மார்க்க ரீதியாக பார்ப்பதற்கு பழகி போய்விட்ட முஸ்லிம்கள் தேர்தல் குறித்த கண்ணோட்டத்தையும் கூட மார்க்க ரீதியாக மட்டுமே அணுக வேண்டும். கட்சிகளின் அபிமானத்தால், தனிநபர்கள் மீது கொண்டிருக்கிற அபிப்பிராயத்தால், 40-50 வருஷமாக நான் இந்த பார்ட்டியில இருக்கிறேன் என்கிற பச்சாதாபத்தால் இப்படியெல்லாம் நம்முடைய பொறுப்புகளை தட்டி கழித்து விடக் கூடாது என்பதால் முஸ்லிம் சமுதாயத்திற்கான சில சமிக்கைகளை, சில செய்திகளை சொல்லியே ஆக வேண்டிய நிர்பந்தம் உண்டு. குறிப்பாக 17 மக்களவைக்கு நடந்த தேர்தலை போல் அல்ல இந்த தேர்தல். 17 மக்களவைக்கான இதுவரை நடந்த தேர்தல்கள் எல்லாம் ஒரு ஆட்சி வேண்டும், அவர்கள் பட்ஜெட் போடுவார்கள், ஆட்சி நடத்துவார்கள், அடுத்த 5 ஆண்டு முடிந்த பிறகு இன்னும் யாராவது வர வேண்டும் என்கிற அடிப்படையில் மாத்திரம் போய்கொண்டிருந்த தேர்தல் இந்த முறை மட்டும்தான் இந்தியாவிலே இருக்கிற எல்லா சமயத்தவர்களுக்கான பாதுகாப்பு வேண்டும் என்றால் இந்த பாதையில பயணிக்க வேண்டும் என்று ஒரு சூழ்நிலையை, நிர்பந்தத்தை நமக்கு ஏற்படுத்தியிருக்கார். குறிப்பாக இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சிறுபான்மை சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கான இந்த மண்ணில் அவரவர் சமய சட்டப்படி வாழ்வதற்கான உரிமையை நாம் இந்த தேர்தல் கருத்தில் நிலைநாட்டியாக வேண்டும். இந்த சூழ்நிலையில் தான் முஸ்லிம்களின் வாக்கு என்பது எவ்வளவு முக்கியம் என்பது உங்களுக்கு தெரியும். சமய சார்பற்ற, மத வெறி இல்லாத அத்தனை வேட்பாளர்களும் முஸ்லிம்கள் ஓட்டு போட வேண்டுமே என்று நினைக்கிறார்கள். மத வெறி கொண்ட எல்லா சக்திகளும் இவர்கள் ஓட்டு போடாமல் இருக்க வேண்டுமே என்று நினைக்கிறார்கள். அப்படி நினைப்பதன் விளைவுதான் வாக்காளர்கள் பட்டியலிலே இருந்து 12 மாநிலங்களிலும் 500,000 முஸ்லிம்கள் நீக்கப்படுவதற்கு காரணம் என்னவென்றால், முஸ்லிம்கள் வாக்களித்தால் அது வேறு மாதிரி முடிவை தந்துவிடும் என்கிற செய்தி அரசியல் களத்திலே இருக்கின்ற அத்தனை அரசியல்வாதிகளுக்கும் தெரியும். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்று என்று கடந்த வாரத்திலே சொன்னோம். ஒரு நேர்மையான, சமய சார்பு இல்லாத, மத வெறி இல்லாத ஒரு அரசை தேர்ந்தெடுக்க வேண்டிய முக்கியமான பொறுப்பு நம் அனைவர் மீது இருக்கிறது. மார்க்க ரீதியாக இந்த தேர்தல் விஷயத்தை, கண்ணோட்டத்தை மாத்திரம் உங்களிடத்தில் வைக்க வேண்டும். உலக புகழ் பெற்ற தப்சீர்களில் ஒரு தப்சீர், தப்சீர் மஆனி குர்ஆன், அதன் ஆசிரியர் அல்லாமா
முஃப்தி முகமது ஷபீ சாஹிப் அவர்கள் தேர்தல் குறித்தும் அதிலே வாக்களிப்பது குறித்துமான இஸ்லாமிய பார்வையை குர்ஆன் ஹதீஸினுடைய பார்வையை விளக்கி இருக்கிறார்கள். நான்கு விதமான கண்ணோட்டம் தேர்தலும் அதிலே வாக்களிப்பதிலேயும் அடங்கியிருக்கிறது. முதல் கண்ணோட்டம், வாக்களிப்பது என்பது சாட்சி சொல்லுவதற்கு சமம். சாட்சி சொல்லுவதற்கு சமம், இவன் நல்ல ஆட்சி தருவான், இவன் மக்களை தொந்தரவு செய்ய மாட்டான், அல்லது இந்த வேட்பாளரின் பாதை சரியாக இருக்கும் என்று நாம் சாட்சி சொல்லுவதற்கு சமம் அந்த வாக்கு என்பது. என்னமோ பத்து பேர் நிற்கிறார், யாராவது ஒருத்தருக்கு போடுவோம் என்கிற அடிப்படையில் ஒரு முஸ்லிம் தன் வாக்கை செலுத்திவிட முடியாது. வாக்கு செலுத்துவதிலேயும் கூட அவனுக்கு மார்க்க பார்வை வேண்டும். அப்ப இது ஷஹாதா என்று சொல்லக்கூடிய சாட்சி சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிறது. சில பேர் நமக்கு எதற்கு என்று தொடர்பு முறையை பயன்படுத்தி ஊர்களுக்கு போய்விட முடிவெடுக்கிறார்கள் வாக்களிப்பதே இல்லாமல். சிந்தனை ஆயிரம் பேருக்கு வந்தால் வேறு வேட்பாளர் ஜெயித்து விடுவான், வேறு ஆள் ஜெயித்து விடுவான். ஒரே ஒரு வாக்கு செலுத்தப்படாவிட்டாலும் கூட ஒரு மதவாத ஆட்சிக்கு துணை போவதாக உள்ள சூழ்நிலை இந்த தேர்தலை பொறுத்தவரை ஏற்பட்டுவிடும். சாட்சியை மறைக்க வேண்டாம் என்கிற குர்ஆன் வசனம் ஓட்டு போடுவதற்கு பொருத்தும் என்பது சர்வதேச மார்க்க அறிஞர்களின் கருத்து. சாட்சியை மறைப்பவனை விட, சாட்சி தராமல் இருப்பவனை விட எவன் அநீதக்காரன் என்று குர்ஆன் கேட்கிறார். உன்னை சாட்சி சொல்ல கூப்பிடுகிறார்கள், உனக்கு ஒரு வாக்குரிமை தருகிறார்கள், அதை வந்து கருத்து சொல்லுகிறார்கள், சொல்லாதவன் அநீதக்காரன் என்பது குர்ஆனுடைய இந்த வாசகத்தின் செய்தி என்பதுதான் மார்க்க அறிஞர்களுடைய தீர்ப்பு. பொய் சாட்சி சொல்லக்கூடாது, சாட்சிக்கு பணம் வாங்கக்கூடாது. இதுவெல்லாம் சாட்சிகள் சம்பந்தமாக திருக்குர்ஆனிலே வரக்கூடிய பல்வேறு வசனங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வையிலேயும் இந்த சாட்சி குறித்த மிக கடுமையான எச்சரிக்கை வார்த்தைகள் எல்லாம் பதிவாக இருக்கிறது. யாராவது ஒருவனை தான் சார்ந்திருக்கிற கட்சி அபிமானத்தால் இவனுக்கு என்று சொல்லி வாக்களித்தால் அது பொய் சாட்சிக்கு சமம். பொய் சாட்சி சொல்லுபவர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், கடந்த ஐந்தாண்டு கால ஆட்சியும் அதன் அவலங்களும் உங்களுக்கு தெரியும். ஒருவேளை அதற்கு மாற்றி ஒரு பொய் சாட்சியை நீங்கள் சொன்னால் பொய் சாட்சிக்கான தண்டனை இஸ்லாமிய சரியத்தை பொறுத்தவரை ஒரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்பருல் கபாயிர் பெரும் பாவங்களில் எல்லாம் பெரிய பாவம் என்று ஷிர்கை சொல்லிவிட்டு, இரண்டாவது பெற்றோரின் நோவினையை சொல்லிவிட்டு, மூணாவது பொய் சாட்சியை சொன்னார்கள். பொய் சாட்சியை சொன்னார்கள். உமர் ரதி தங்களின் கவர்னர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதினார்கள், பொய் சாட்சி சொன்னவனை பிடியுங்கள், 40 முறை சவுக்கிலே அடியுங்கள், அதற்கு பிறகு அவன் முகத்திலே தலையிலே முட்டை அடித்து கருப்புள்ளி செப்புள்ளி குத்தி ஊரிலே அவனை சுத்தவிட்டு நீண்ட காலம் இருக்குமாறு அவனை ஆயுள் சிறையிலே அடையுங்கள் என்று எழுதப்பட்ட செய்தி பைதல்லியிலே பதிவாக இருக்கிறது. எனவே ஓட்டு போடுதல் என்பது சாட்சி சொல்லுவதற்கு சமம். தயவு செய்து உண்மை சாட்சி தாருங்கள், நாட்டு மக்களுக்கு நல்ல சாட்சியை தாருங்கள். கட்சிகளின் மீதும் தனிநபர்கள் மீதும் கொண்ட அபிமானத்தால் தவறான சாட்சியை தராதீர்கள். தேர்தலில் ஓட்டு போடுவதன் இரண்டாவது கோணம் அது சிபாரிசு செய்வது என்கிற அந்தஸ்து. ஃபர்ஸ்ட் சொன்னது ஷஹாதத், இப்போது சொல்லுவது ஷஃபாஅத், நான் இவரை பரிந்துரைக்கிறேன் என்று அர்த்தம். நீங்கள் யாருக்கு போட்டாலும் நான் இவரை பரிந்துரைக்கிறேன் என்று அர்த்தம். பரிந்துரை தவறாக போகுமானால் அடுத்து அவனால் ஏற்படுகிற எல்லா நஷ்டங்களுக்கும் பரிந்துரைத்தவரும் பாதியாவார். சூரத்துன் நிசாவிலே வருகிறது,
அழகிய சிபாரிசை யாராவது செய்தால் அதன் மூலம் ஏற்படுகிற நன்மைகளில் அவருக்கு பங்கு உண்டு. யாராவது தீய சிபாரிசு செய்தால், தீய பரிந்துரையை செய்தால், அதன் தண்டனையில், அதன் பாவத்தில் இந்த ஓட்டு போட்டவர்களுக்கு பங்கு உண்டு. எனவே எந்த அடிப்படையிலேயும் மக்களை வதைக்கிற அல்லது குறிப்பாக முஸ்லிம்களை அவர்களின் சரியத்தின்படி செயல்படாமல் தடுக்கிற அரசு அமைத்து விடாமல் இருக்கிற பொறுப்பு நம் எல்லோருக்கும் உண்டு. தேர்தலில் வாக்களித்தவருடைய மூணாவது கோணம் வக்காலத்து என்று உலமாக்கள் சொல்லுவார்கள். பொறுப்பேற்குதல் அர்த்தம், யாருக்காவது ஓட்டு போட்டீங்கன்னா இவன் சம்பந்தமா நல்லவன் நான் பொறுப்பேற்றுகிறேன்னு அர்த்தம். யாருமே நல்லவர் இல்லை என்றாலும் மத ரீதியாக மக்களை கொடுமைப்படுத்துபவர்களிடமிருந்து நாம் நிவர்த்தி செய்தாக வேண்டும். ஓட்டு போடுவதின் நான்காவது கோணம் மாரிபுல் குர்ஆனிலே இருக்கிறது, அமானத். இது ஒரு அமானிதம், 5 வருஷத்துக்கான அமானிதம். அமானிதத்தை உரியவர்களிடம் தான் ஒப்படைக்க வேண்டும். தவறானவர்களிடம் அமானிதத்தை ஒப்படைத்தல் என்பது பாவம். எனவே சாட்சி சொல்ல உங்களை கூப்பிடுகிற நாள் ஏப்ரல் 18வது நாள். தப்பான சாட்சிக்கு எப்போதும் துணை போகக்கூடாது. தான் பெற்றெடுத்த பல மக்களில் ஒரு மகனுக்கு மட்டும் நிறைய அன்பளிப்பு கொடுத்து நாயகத்தை சாட்சியாக்க வருவார் ஒருவர், பஷீர் என்றவருக்கு பெயர். அவருடைய மகன் நுழமான் என்பது பஷீர் அவர்களுக்கு சொத்து கொடுத்து விட்டு நாயகனே சாட்சியாக இருங்கள் என்ற போது நாயகம் கேட்டார்கள், சாட்சி சொல்ல நான் தயார், ஆனா உன் எல்லா குழந்தைகளுக்கும் இது போல தந்திருக்கிறாயா என்று கேட்டார்கள். அவர் இல்லை என்றார். செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சாட்சி சொல்ல நான் வரமாட்டேன், நான் சாட்சி சொல்ல மாட்டேன். ஒரு மார்க்கத்திற்கு புறம்பான காரியத்திற்கு சாட்சி சொல்ல மாட்டேன் என்றார்கள் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓட்டு போடுதல் ஒரு சாட்சி சொல்லுவதற்கு சமம். யார் இந்த சரியத்திற்கு புறம்பானவர்கள் என்பது பெயர் சொன்னாங்களே உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். அவர்களை அப்புறப்படுத்த வேண்டிய முக்கியமான கடமைகள் நமக்கு உண்டு. மக்கள் ஒரு அநீதக்காரனை நேரடியாக கையும் களவுமாக பிடித்ததற்கு பின்னாலும் கூட அவருக்கு தகுந்த தண்டனையை மக்கள் தரவில்லையானால் அல்லாஹ் தண்டனையை அனைவருக்கும் தந்து விடுவான் என்று வருகிறது. ஒரு ஆட்சியை அப்புறப்படுத்துவதற்கான போராட்டத்தில் தயவு செய்து இந்தியாவிலே இருக்கிற எந்த முஸ்லிமானாலும் உங்கள் கட்சி அபிமானத்தை தூக்கி வீசுங்கள். நீங்க எந்த கட்சியை மெம்பரா இருக்கலாம், இல்ல அதிலேயும் நாலு பேர் இருக்கிறார்களே, அதிலும் முஸ்லிம்கள் இருக்கிறார்களே, அதிலும் தொப்பி தெரிகிறது, அதிலும் இஸ்லாமிய கொடி தெரிகிறது என்றெல்லாம் உங்களுக்கு சந்தேகம் வரலாம். ஆனால் ஒன்று, முஸ்லிம்களே அவர்களோடு சேர்ந்து வந்தாலும் கூட அவர்களை அப்புறப்படுத்த வேண்டிய சூழ்நிலை. புகாரியில் இருக்கிறது, அல்லாஹ்வின் தூதரே வெறித்தனம்னா என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். வெறித்தனம்னா என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னுடைய முஸ்லிமான சகோதரன் ஒரு அநியாயத்தின் மீது இருக்கிறான் என்று தெரிந்தும் அவனுக்கு நீ சப்போர்ட் செய்தால் அது வெறித்தனம். அது வெறித்தனம். கட்சி அபிப்பிராயத்தில், தனிநபர்கள் மீது கொண்ட அபிப்பிராயத்தில், இவர் அப்படி அவர் இப்படி என்கிற புகழாரத்தில் எந்த வகையிலேயும் ஒரு மதவாதம் தொடங்குவதற்கு உங்களுடைய வாக்குகள் காரணமாகிவிட வேண்டாம் என்பதை தேர்தல் குறித்த இந்த 2வது ஜும்மாவின் விழிப்புணர்வை சொல்லுகிறோம். தொடர்ந்து நமக்கு உள்ள நன்மை தீமைகளை அடுத்தடுத்த ஜும்மாக்களிலும் ஆய்ந்து அல்லாஹ்விடத்தில் சிறந்த ஆட்சியை கேட்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தது போல, அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா பிதுனூபினா மன் லா யகாஃபுக ஃபீனா வலா யர்ஹமுனா, எங்கள் விஷயத்தில் உன்னை பயப்படாத ஆட்சியாளர்களை எங்களுக்கு தந்து விடாதே, எங்கள் மீது இரக்கம் காட்டாத ஆட்சியாளர்களை யாரும் எங்களுக்கு தந்து விடாதே, எங்களின் பாவங்களால் அப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை எங்களுக்கு சாட்டி விடாதே என்று கேட்ட துஆவையே நாமும் கேட்போம். அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு, இஸ்லாமிய சரியத்திற்கு, ஏன் இந்தியாவில் இருக்கிற அத்தனை சிறுபான்மை சமுதாயத்திற்கும் படர்ந்தரும் ஆட்சியை எல்லாம் ஏற்படுத்தி தருவானாக. அன்பிற்குரியவர்களே, மேலப்பாளையத்தில் இருக்கிற உஸ்மானிய அறிவிக் கல்லூரி இதுக்கு முன்னாடி பேசிய அதிர்ந்தவர்கள் சொன்னது போல சுமார் 60 ஆண்டு காலமாக நடைபெறுகிற கல்லூரி
நாடு முழுக்க சுமார் தமிழகத்தில் 250 உறவாக்குற மக்களை